சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்லாம் நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் செவனில் நேஷ்னல் ரெனைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணுலேயுமே வந்து கவர் ஆகும் நம்ம கம்ப்ளீட்டாக அதோட எல்லா புக் பேக் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து மொதல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன் விச் இயர் சதி அபாலிஸ்டு உடன்கட்டை ஏறுதலை வந்து எப்போ ஒழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஸோ நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுறதுனால நீங்களே வந்து ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து கடைசியில் இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தி நாலு கொஸ்டின் வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட கமெண்டில் நீங்கள் வந்து எத்தனை கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத வந்து போடுங்க ஓகே ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒழிச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த நேம் ஆஃப் சமாஜ் ஃபவுண்டட் பை தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஆரிய சமாஜம் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ கேம்பெயின் அண்ட் ஒர்க் லெட் டு த எனாக்ட்மெண்ட் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகொடியது ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராஜாராம் மோகன் ராய் ஆனிபசன் ஜோதிபா பூலே ஓகே ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாய்ஸ் வாஸ் ராஷ்டு கோப்டர் ராஸ்ட் கோப்தர் யாருடைய முழக்கம் ஸோ இது யாரோட முழக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்சி மூமெண்ட்டு பார்சி இயக்கத்தோட முழக்கம் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் நாம்தாரி மூமெண்ட்டு நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனது யார் ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாபா ராம்சிங் ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாஸ் சுவாமி ஸ்ரதானந்தா இந்த சாமி ஸ்ரதானந்தா வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து விவேகானந்தரோட சீடரா அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தினவரா இல்லை ஆரிய சமாஜத்தில் வந்து பிளவை ஏற்படுத்தினவரா இல்லை சமத்துவ சமாஜம் அதை வந்து தொடங்கினவரா நிறுவனவரா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவர் யார் ஸோ ஆன்சர் என்ன அப்புடின்னா ஆப்ஷன் சி ஸோ வந்து ஆரிய சமாஜத்தில் பிளவை வந்து ஏற்படுத்தினவர் ஒன் ஹூ காஸ்ட் அ ஸ்ப்ளிட்டின் ஆரிய சமாஜ் ஹூ ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் ஸோ வந்து விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஸோ கரெக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னா எம்ஜி அனடே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ் ஃபவுண்டட் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் சமரச வே சங்கத்தை நிறுவியவர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் ராமலிங்க சுவாமிகள் த ஃபவுண்டர் ஆஃப் பூனா சர்வஜனிக் சபா பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி ரனடே குலாம் கீர் வாஸ் ரிட்டர்ன் பை குலாம் கீர் நூலை எழுதியவர் யார் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா போலே அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஸோ யார் நிறுவனாங்கன்னு பார்த்தோம் அப்புடின்னா சுவாமி விவேகானந்தா அடுத்தது டேஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் அகாலி மூமெண்ட்டு அகாலி இயக்கத்தோட முன்னோடி வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து சிங் சபா தான் பார்த்தோம் அப்படின்னா இதோட முன்னோடி ஒரு பைசா தமிழன் வா ஸ்டார்ட் பை ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை வந்து யார் துவங்கினாங்க ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் பண்டிதர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு ஸோ வந்து கூற்று டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் ப்ரீச்டு மோனோதிசம் ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் இது கரெக்டாக ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு ஓகே ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஹீ என்கரேஜ் ஐடல்ட்ரி ஸோ வந்து அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் ஸோ உருவ வழிபாடு அதை வந்து ஆதரிச்சாரா ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் ஆதரிக்கலாம் ஸோ அப்போ வந்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தப்பு ஹி பப்ளிஷ்டு ட்ராக்டு கண்டெம்னிங் சோஷியல் ஈவல் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அதாவது சமூக தீமைகளை கண்டனம் செய்து அவர் வந்து சிற்றேடுகளை வெளியிட்டார் ஸோ அதான் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஹி பப்ளிஷ்டு ட்ராக் கண்டெம்னிங் சோசியல் ஈவில் ஓகே ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வாஸ் சப்போர்ட்டட் பை கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பென்டிக் ராஜாராம் மோகன் ராயை வந்து கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பென்னிக்கு வந்து ஆதரிச்சார் ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அப்போ ரெண்டாவது மட்டும் தப்பு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஸோ ஒன் த்ரீ ஃபோர் இந்த மூணும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தன சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மரம் பாண்டுரங்கா ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ இதெல்லாம் கரெக்டு அப்படி மாதிரி இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ முதல் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜத்தை ஆத்மரம் பாண்டுரங்க அவர் நிறுவனார் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம்பந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது பிரார்த்தனை சமாஜ் என்கரேஜ் இன்டர்டெய்னிங் அண்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பு ஸோ வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மென் கிடையாது பெண்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜ் ஹேட்ஸ் ஆரிஜின் இன் த பஞ்சாப் ஸோ வந்து பிரார்த்தனை சமாஜ் பஞ்சாபை பிற்படமாக கொண்டது ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தவறு அப்போ வந்து முத ரெண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு பிரார்த்தனை சமாஜத்தை பார்த்தோம் அப்படின்னா பாம்பேயில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அங்கே நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து பஞ்சாபில் ஆரம்பித்த மாதிரி இருந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் காஸ் சச்சஸ் எஜுகேஷன் ஹெல்த் கேர் ரிலீஃப் இன் டைம் ஆஃப் கெலாமிட்டி ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது ஓகே ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்மீக ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் ராமகிருஷ்ணா எம்பசைஸ் த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எஸ்காசிக் ப்ராக்டிஸ் ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்து ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார் ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் வந்து யார் ஏற்படுத்தியிருப்பாங்க சுவாமி விவேகானந்தர் அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா தப்பு ராமகிருஷ்ணா த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை எதிர்த்தார் ஸோ வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பு ஸோ வந்து ஆதரித்தார் அப்போ வந்து எதெல்லாம் கரெக்டு மொதல் ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம் அசஸன் ரீசன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஜோதிபா பூலே ஓப்பன் ஆர்ஃபனேஜ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ் ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதைவுகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் ஓகே ஸோ வந்து காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு ஸோ வந்து கூற்றும் கரெக்டு அதுக்கான காரணமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இஸ் கரெக்ட் அண்ட் த ரீசன் இஸ் ஆப் டு த அசன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஃபாலோயிங் ஸோ வந்து இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஐயாவளி ஸோ ஐயாவளி அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் வைகுண்ட சுவாமிகள் அப்படி தானே அவ்வளவு நம்ம வந்து கதை ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவருட்பா ஸோ திருவருட்பா அப்படின்னா ஜீவகாருண்ய பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அடுத்து பாபா தயால்தாஸ் ஸோ பாபா தயால்தாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிரங்காரி இயக்கம் ஸோ வந்து நிரங்காரி அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ வந்து இவர் என்னது விட ஒரு அப்படியே ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படி தானே விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அதுக்கப்புறம் வந்து தேவேந்திரநாத் ஸோ வந்து தேவேந்திரநாத் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ மிச்சம் ஒன்று இருக்குது நம்ம வந்து அதுச்சே வந்து போட்டுடலாம் ஆதி பிரம்ம சமாஜ் ஸோ வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டேஸ் வாஸ் அ ஃபஸ்ட்டு ப்ராவின்ஸ் வேர் செவரல் ஐடியா ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆர்ஜினேட்டட் இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் டேஸ் ஆகும் ஸோ இந்த மாகாணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்து வங்காளம் பெங்கால் அடுத்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேஷன்ஸ் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ஸோ யார் ராஜாராம் மோகன் ராய் ஸோ ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த நேஷ்னல் சோசியல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ் அட் த இனிஷியேட்டிவ் ஆஃப் தேசிய சமூக மாநாடு யார் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது ஸோ யாரோட முயற்சின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து எம்ஜி ரனடே அடுத்தது பேக் டு வேதாஸ் ஸோ இது எக்ஸாம்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு யார் சொன்னாங்க ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி டேஷ் எக்ஸ்பௌண்டட் ஹிஸ் வியூஸ் இன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அட்மரபிள் பேரபிள்ஸ் கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஊமைகளின் மூலம் யார் தனது கருத்துக்களை விளக்கினார் ஸோ யார் வந்து விளக்கியிருப்பாங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமகம் சார் ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஒரு செகண்ட் கேப் விட்டு தான் சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நோட் பண்ணி ஸோ ஃபைனலாக உங்கள் மார்க் வந்து சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் த வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் வாஸ் ரன் பை ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிக்கையை நடத்தியவர் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம் அப்படி தானே ஸோ கரெக்டாக ஆன்சர் என்னது அயோத்திதாச பண்டிதர் ஸோ அடுத்து இருபத்தி அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஓகே ஸோ வந்து அப்போது இந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து நீங்கள் போன கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இதுவும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு கீழே மார்க் போடமோ இதை வந்து சேர்க்காதீங்க ஸோ இதுக்கு வந்து யாரும் ஆன்சர் மார்க் வந்து சேர்க்காதீங்க த தியோசபிகல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பிரம்மஞான சபை டேஸால் நிறுவப்பட்டது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளால் பார்த்தோம் அப்படின்னா நிறுவியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் டேஸ் வாஸ் அட்கரண்ட் ஆஃப் பிரம்ம சமாஜ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் ஸோ யார் ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து காசி விஸ்வநாத முதல் யார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சையது அகமது கான் ஃபவுண்டர்டர் டேஸ் ஃபார் த இன்ட்ரட்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்சஸ் மேற்கிந்திய அறிவியலை அறிமு அறிமுகப்படுத்த சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு டேஸ் ஆகும் ஸோ என்ன அமைப்பு அறிவியல் கழகம் சயின்டிஃபிக் சொசைட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் த ஏம் ஆஃப் த டேஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் டேஸ் ஆகும் ஸோ இது வந்து என்ன இயக்கம் கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தியோபந்த் மூமெண்ட்டு தியோபந்து ஏக்கம் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன் புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இங்கிலீஷில் செகண்ட் செவன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமத்துவ சங்கம் வாஸ் ஃபவுண்டர் சமத்துவ சங்கம் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சத்திய தர்ம சாலை அப்படிங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து பொதுவாக இப்போ டிஎன்பிசி கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியாக ஃபைனலாக எதை எடுத்துக்கிடுவாங்க வாங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து எடுத்து எடுத்துக்கிடுவாங்க ஆன்சர் கீக்கு வந்து இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதான் வந்து கரெக்டாக அப்படிங்குற வந்து எடுத்துக்கிடுவாங்க இப்போ இந்த நாலு இங்கிலீஷ் கொஸ்டினை பேஸ் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணுங்க ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சமத்துவ சங்கம் வைகுண்ட சாமியால் நிறுவப்பட்டது ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக அதாவது இதான் வந்து இங்கே ஆப்ஷன் பியில் வரணும் சமத்துவ சங்கம் வாஸ் ஃபவுண்டட் பை வைகுண்ட சுவாமிகள் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அசசன் ரீசன் கூற்று காரணம் ஸோ வந்து முத கூற்று வந்து பாருங்கள் சையது அகமது கான் அழிகல் நிறவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது ஸோ காரணம் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார் ஸோ வந்து இந்த கூற்றும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு கூற்றுக்கான காரணமும் வந்து கரெக்டு ஸோ அப்போ வந்து ஏஇஸ் கரெக்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அடுத்தது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மிஷினரி ஆங்கிலேய சமய பரப்ப குழு ஓகே ஸோ இது பார்த்தோம் அப்புடின்னா வில்லியம் கார்வே அண்டு ஜான் தாமஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்சி நியூஸ் பேப்பர் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ராஸ்டு கோப்டர் அதுக்கப்புறம் தியோபண்டு மூமெண்ட்டு ஸோ தியோபண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது முகமது காசிம் நானோ தேவி விவேகானந்தர் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெண்டிட் காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ வந்து எப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிட்டன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அடுத்தது இன் விச் இயர் இங்கிலீஷ் எஜுகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சான்சர் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க ஃபைன் த ஆடு ஒன் ஸோ அந்த நாலு பேரில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க ஸோ இந்த வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின் மேக்ஸ் முல்லர் ஸோ இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்து இருக்காங்க ஓகே ஸோ இல்லை கரெக்டாக ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த கோஷ் அடுத்த கொஸ்டின் ஸ்வராஜ் இஸ் மை பெர்த் ரைட் அண்ட் ஐ ஷேல் ஹேவ் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என கூறியவர் யார் ஸோ வந்து பாலகங்காதர திலகர் அடுத்தது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஸோ வந்து இப்பவுமே பாஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிருங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாலகங்காத திலகர் கேசதி தாதாபாய் நவ்ரோஜி ஸோ வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குரல் அதுக்கப்புறம் வந்து மெக்கெல்லே ஸோ வந்து மெக்கல்லேயோட மினிட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிவோம் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பை ஸோ வில்லியம் டிக்பை பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் டைம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க கால வரிசைப்படி ஸோ வந்து கரெக்டான என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து சென்னை வாசிகள் சங்கம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிழக்கிந்திய கழகம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் கடைசி இந்திய சங்கம் நெக்ஸ்ட்டு த இந்திய நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏஓஹயூ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் ஸோ யார் அப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூசி பேனர்ஜி அடுத்தது கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஸோ யார்னு பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது ஹூ ரோட் த புக் பாவர்டி அண்டு அன் பிரிட்டிஷ் இன் இந்தியா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்டி அண்டு அன் பிரிட்டிஷ் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் லைசி ஃபேர் ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது ஸோ அந்த கூற்று பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு அடுத்து இந்தியா ஹேட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஃப்ரம் இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றது ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ராங்கு ஸோ அப்போ வந்து கூற்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு காரணம் தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ வந்து ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட்டு மூணு கூற்று வந்து இருக்குது ஒரிசா பஞ்சத்தை பற்றி ஸோ வீடியோ பாஸ் பண்ணி இந்த மூணில் எதெல்லாம் கரெக்டாக எதெல்லாம் தப்பு அதை நோட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம் முதல் கூட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர் ஸோ இது வந்து கரெக்டு அடுத்து பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது இதுவும் கரெக்டு அடுத்து ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு அப்போ இவை அனைத்தும் ஸோ மூணுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு கொஸ்டின் ஸோ நம்ம வந்து இடையில ஒரு கொஸ்டின் டூ டைம் ரிப்பீட் ஆகிருந்துச்சு ஸோ வந்து நாற்பத்தி நாலுக்கு எத்தனை கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத கீழே கமாண்டில் வந்து போடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அது வந்து சிக்ஸ்தில் வந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி அந்த புக் பேக் ஃபுல்லாக போட்டே வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த புக் பேக் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இதுவே ஃபுல் கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரெண்டு விதமான வீடியோஸ் கொடுத்துருப்போம் இப்போ வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஷார்ட் அப்படிங்க மாதிரி கொடுத்துருப்போம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கதை கேளு கதை கேளு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து கதையாக வந்து போட்டிருப்போம் அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ